நயன்தாரா நடிச்சிருக்க இருமுகன் படம் இன்னைக்கு உலகமெங்கும் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆரா சினிமாஸ் இந்த படத்தை ஏராளமான திரையரங்களை வெளியிட்டிருக்காங்க. அமெரிக்காவில் மட்டும் 90 தியேட்டர்ஸில் இந்த படம் வெளியாகியிருக்கு. 10 படத்துக்கு பிறகு விக்ரம் நடிச்சிருக்க இந்த படம் இருமுகன். ஆனந்த் சங்கர் இயக்கிய இந்த படத்தை ஷிபு தமின்ஸ் பெரும் பொருட்செலவில் தயாரிச்சிருக்காரு. இந்த படம் விக்ரமோட திரையுலக வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான படமாக கருதப்பட்டிருக்கு. புலி படத்துக்கு பிறகு ஷிபு தமின்ஸ் தயாரிச்சிருக்க படம் அப்படின்றதால அவருக்கும் இது ஒரு முக்கியமான படமாக இருக்கும். உப்பு கருவாடு, மசாலா படம், ராஜா மந்திரி, பிச்சைக்காரன் போன்ற படங்களை வெளியிட்டிருக்க ஆரோ சினிமாஸ் தமிழில் வெளியிடுற முதல் பிரம்மாண்டமான படம் இதுதான். அதனால பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு இடையே இன்னைக்கு வெளியாகியிருக்க இருமுகன் தமிழகத்தில் மட்டும் 450 தியேட்டர்ஸில் வெளியாகியிருக்கான். ரஜினியோட கபாலிக்கு பிறகு அதிக தியேட்டர்ஸில் வெளியாகியிருக்க இந்த படம் அமெரிக்காவில் 90 அரங்குகளில் வெளியாக இருக்கான். பிரிட்டன், வளைகுடா நாடுகள், மலேசியா, சிங்கப்பூர், இலங்கையில் கூட இருமுகன் வெளியாக இருக்குது அப்படின்னு தகவல்கள் வெளியாயிட்டிருக்கு.